குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். நேற்று நம்ம ஷேப்ஸ் வச்சு ஒரு ஆப்ஜெக்ட் ஒன்று கிரியேட் பண்ணோம். இப்போ அதே மாதிரி ஷேப்ஸ் வச்சு நம்ம ஒரு கேரக்டர் மாதிரி டிசைன் பண்ணுவோமா? ஃபஸ்ட்டு ஒரு அனிமல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஏன்னா அனிமல்ஸ் தான் ஐ இதெல்லாம் வைக்கிறப்ப நம்ம அதோட ஒவ்வொன்றுக்கும் பெர்ஸ்பெக்டிவ் எப்படி வைக்கிறதுன்னு தெரியும். நம்ம இதிலேருந்து கற்றுக்கிட்டோம்னா கேரக்டர் எப்படி பண்ணலான்றத நமக்கு தெரிஞ்சிடும். ஃபஸ்ட் நம்ம ஒரு டாக் பண்ணுவோம், வாங்குவோம். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரு லைன்ஸை கிரியேட் பண்ணி ஒரு டாக் கிரியேட் பண்ண போறோம். எப்படி தான் லைன்ல கிரியேட் பண்றதுன்னு நீங்க நினைப்பீங்க? ஒரு ஆர்டிஸ்ட்னா அதோட பேசிக்ஸே இதுதான். இது தெரிஞ்சாலே உங்களுக்கு வந்து எல்லாமே எல்லா கேரக்டருமே உங்களால் ஈஸியாக வரைய முடியும். நான் ஆல்ரெடி சொன்னது தான், ஒரு ஷேப்பாக நீங்கள் ஒரு இமேஜை கன்வெர்ட் பண்ண உங்களால் தெரிஞ்சிருச்சுனாலே நீங்கள் எந்த ஒரு டிராயிங்காக இருந்தாலும் ஈஸியாக உங்களால் ட்ரா பண்ண முடியும். ஸோ அதை பற்றி எப்படி நம்ம கரெக்டாக அதை அனலைஸ் பண்ணி எப்படி அந்த ஒவ்வொரு பார்ட்டையும் நம்ம எப்படி ஒரு ஷேப்பாக கன்வெர்ட் பண்ணி அதை ஒரு ஒரு இமேஜாக கொண்டு வரோன்றதை பார்க்குறோம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவு இப்போ தெரிஞ்சிருக்கும் நம்ம எப்படி கிரியேட் பண்ணோம்ன்றதும். நீங்கள் ஓரளவு பார்த்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அதை எப்படி ஒரு ஆப்ஜெக்டாக கொண்டு வந்தோன்றதும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நீங்கள் வெறும் ஷேப்ஸை வச்சு கிரியேட் பண்ணி கொண்டு வந்துட்டாலே போதுங்க. அதுக்கப்புறமா ஷேடிங் கொடுத்து அது என்ன ஆப்ஜெக்ட்ன்றதை நல்லா ஃபுல் கிளியராக நீங்கள் ஷேடிங்கில் கொடுத்துடலாம். நம்ம இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஷேப்பில் வச்சு எப்படி ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறோன்னு மட்டும்தான் நம்ம பார்க்குறோம். ஒரு டாக் பண்ணதை பற்றி பார்த்தீங்க, அது எப்படி நம்ம அனலைஸ் பண்ணி பண்ணோம். இப்போ நார்மலாக உங்களுக்கு சின்ன பேசிக்ஸ் என்னென்னா உங்களுக்கு ஆல்ரெடி ஷேப்ஸை பற்றி இதெல்லாம் சொல்லி கொடுத்தோம். இப்போ நீங்கள் ஒரு இமேஜ் வரைய போகிறீங்கன்னா அந்த இமேஜை வந்து நீங்கள் முதல்ல ஒரு ஷேப்ஸு தான் அனலைஸ் பண்ண தெரியணும். இப்போ அந்த டாக் இப்போ எப்படி பண்ணோம்னா நார்மலாக ஃபஸ்ட்டு வந்து நம்ம வெறும் ஒரு லைனை வச்சு தான் கொண்டு வந்துட்டு லாஸ்ட்டாக ஷேடிங்கில் தான் நம்ம அந்த ஷேப்பை வந்து கிரியேட் பண்ணோம். ஓகேயா? ஸோ அந்த டிராயிங் கொண்டு ஒரு பிக்சரை பார்க்குறீங்கன்னா அந்த பிக்சரை வந்து நீங்கள் மொதல் ஒன்று ஷேப்பில் அனலைஸ் பண்ண தெரியணும். இல்லைன்னா நம்ம லைன் ஃபார்ம் பண்ணியே அந்த ஷேப்பை நம்ம கொண்டு வந்துடுவோமான்றதை நீங்கள் ஒரு என்ன சொல்ல 5 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் வந்து நீங்கள் அந்த ஒரு டிராயிங்கே ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அதை மொதல் நல்லா அப்படியே அனலைஸ் பண்ணுங்கள். இப்போ அதில் என்னென்ன ஷேப்ஸ் தெரியுது, அதை எப்படி நம்ம க்ரியேட் பண்ணலாம்ன்றதை நல்லா உணர்ந்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஸ்கெச்சஸில் உட்காந்திங்கன்னா எரேசரோ எதுவுமே அடுத்து நீங்கள் தொடவே மாட்டீங்க. எரேசர்லாம் நீங்கள் எதுக்கு யூஸ் பண்ணுறீங்கன்னா ஜஸ்ட் இப்போ ஒரு டிராயிங் பார்த்துட்டு உடனே நீங்கள் வரையணுமேன்ட்டு நீங்கள் ஆட்டோ அப்படியே வரைய ஆரம்பிப்பீங்க. ஸோ அதனால் உங்களுக்கு வந்து அது போனது மானமாக போகிறப்ப நீங்கள் எரேசர் யூஸ் பண்ணுங்க. இதே இந்த ஒரு ஷேப்ஸை வச்சு அனலைஸ் பண்ணி நீங்கள் வரைஞ்சிங்கன்னா அந்த எரேசருன்ற ஒரு திங்ஸே நீங்கள் தொடவே மாட்டீங்க. ஸோ இப்போ அந்த மாதிரி க்ரியேட் பண்ணதான் வெறும் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு லைன்லேயே தான் ஃபார்ம் பண்ணி இந்த டாக் இப்போ வந்து பண்ணியிருக்கு. மேற்கொண்டு வேறு ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது இல்லை இன்னும் எப்படி நாங்கள் அனலைஸ் பண்ணுறன்ட்டு உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எங்கள் கமெண்டில் இதுங்க உங்களுக்கு மேற்கொண்டு ஒரு வீடியோ அதுக்காண்டி க்ரியேட் பண்ணி உங்களுக்கு போடுறோம். மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஐடியா கூட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு ஐடியாஸ் நிறையா க்ரியேட் ஆகும். எங்கே புதிய இன்னும் ஒருமுறை பாடு. ஐடியா கூட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு ஐடியாஸ் நிறையா க்ரியேட் ஆகும். இது என்னடா புது பொருளியா இருக்கு. மெயினாக வந்து பெல் பட்டன் அமைச்சிருங்க, அப்படின்னா தான் உங்களுக்கு ஐடியா வந்து தினமும் உங்களுக்கு டோர் தட்டும்.